ரிஷபராசிய சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 15/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக இரவு 9:36 உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு மகர ராசியில பாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது தன பாக்கியங்கள் தன தானியங்கள் அதாவது பட்டி பெருகி பால் பொங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரங்கள் சொல்லி வச்சிருந்தால் கூட இந்த குரு பெயர்ச்சி வந்து 9ஆம் இடங்கிறது வந்து பாக்கியஸ்தானமாக இருந்தால் கூட அந்த குரு பகவான் வந்து நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பெயர்ச்சி ஆகிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்நீச்சல் போட்டு ஏற்றம் காணக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துல சனி பகவானுடைய ராசியாகிய சனி பகவானுடைய வீடாகிய மகரம் ராசியில் வந்து பெயர்ச்சி ஆகிறார் அப்படிங்கிறத விட அந்த மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறார். அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவானும் சனி பகவானுடைய வீட்டில் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஓரளவு பண வரவுகளையும் தன தானியங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் வந்து உறுதியாகவே எடுத்துக்கலாம். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்பு கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு அமையுது. கடந்த காலங்களில் பல்வேறு விதமான சிரமங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த சிரமங்களுக்கு மேலான உயரங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் நீச்சம் பெற்று பெயர்ச்சியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு அதாவது நீதி கிடைக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடிய நிரந்தரமான தொழில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே எடுத்துக்கலாம். 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது பொதுவாக நமக்கு சங்ககால பாடல் என்ன சொல்லுகிறது அப்படின்னா 9ல் குருதான் நிற்க உயர்வுகள் வந்து சேரும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் நலம் யாவும் வந்து கூடும் துன்பங்கள் விலகியோடும் தொட்டதில் வெற்றி கிட்டும் இன்பத்தின் எல்லை காணும் இணையதோர் வாழ்வு சேரும்ங்கிற விஷயத்தை சங்ககால பாடல் நமக்கு சொல்லி வச்சிருக்குது. அதாவது 9ஆம் இடத்துல குரு வரும்பொழுது பொதுவாகவே இந்த மாதிரி நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து உண்மையாக பாடலாக நமக்கு சொல்லி வச்சிருந்தாலும் இந்த குரு பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பயிற்சியாக இருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்திலே பயிற்சியாக இருந்தால் கூட நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சியாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வந்து எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய எதிர்நீச்சல் போட பாதகமான சூழ்நிலைகளை தவிர்க்கக்கூடிய வீண் வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழல்களை நீங்கள் ஏற்படுத்திக்கணுங்கிற விஷயத்தை வந்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு மறைமுகமாக உணர்த்துறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகக்கூடிய அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உப ஜெய லாபஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சொந்த பூமி வாங்கக்கூடிய அல்லது பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது ராகுவ போல கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால நிறைய தனங்கள் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத திடீர் வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். உழைச்ச உழைப்புக்கு தேவையான மதிப்பு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம இருந்தால் கூட எதிர்பாராத நேரத்தில் தனம் அல்லது பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சியில் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவானும் நீச்சம் பெற்றது வந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் சுக்கர பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட அந்த பஞ்சமாதிபதி புதன் பகவான் 6ஆம் இடத்துல சுக்கர பகவானுடைய வீட்டில் துலா ராசியில் இருக்கிறதுனால இருவருமே வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால பணபலமும் தனபலமும் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் உங்களுக்கு சொந்த நலன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்துருஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவர்களுக்கு படிப்பின் மீது நல்ல பிடிப்பு ஏற்படும். மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணாமலேயே அறிவுரை சொல்லாமலேயே நல்ல படிப்பு படிக்கக்கூடிய படிப்பில் ஈடுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். கல்வியாளர்களுக்கு கனமான கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல வந்து சூரிய பகவானுடைய அதிகாரம் இருக்கிறதுனால அரசியலில் வந்து திடீர் திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய திடீர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன்
பலனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். ஏழாம் இடத்துல சந்திர பகவான், அதாவது கலஸ்தர ஸ்தானத்தில் மனோகாரகன் சந்திர பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால நல்ல வரன் நல்ல இடத்துல திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கூட உங்களுடைய தகுதிக்கு ஏறுக்குமாறான எதிர்மறையான இடத்துல விவாகம் செய்யக்கூடிய, அதாவது திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். அதன் மூலமாக விவாகம் என்ற திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத விவாதம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை வந்து ஜாதகம் பார்க்கறது, ஒரு முறைக்கு இருமுறை பொருத்தம் பார்க்கறது, வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காம ஜாதக பொருத்தம் பார்த்து இருமணம் இணையக்கூடிய திருமணங்களை வந்து தேர்வு செய்வது, இதில் எல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருந்து அந்த சனி பகவானுடைய வீட்டில் குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து குதூகலமான நிகழ்வுகள் இருந்துகிட்டு இருக்கும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்களும் புதிய புதிய அதாவது பயணங்களும் திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உதயமாகும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த அமைப்பில் வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் வந்து நீங்கள் வந்து முயற்சி அல்லது முனைப்பு அல்லது முன்னேற்றம் காணக்கூடிய அளவுக்கு ஒரு துடிப்பு இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு சாதகமான குரு பயிற்சியாக மாற்றிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து நவ கோள்களிலிருந்து உங்களுக்கு நன்மையே நடக்கணும், உண்மையான ஒரு நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் உங்களுடைய கஷ்டகாலத்தை துஷ்டமாக போக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுக்காக இந்த குரு பயிற்சியில் ரிஷபராசிக்கு நன்மை நடக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். கவலைப்பட வேண்டாம்.